ஹே ஆல், இன்றைக்கி ப்ரான் புளி குழம்பு எப்படி பண்ண போகிறோன்னு பார்க்க போகிறோம். ஒரு பேனில் நல்லெண்ணெய் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணணும் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான்வெஜ் சீ ஃபுட் அந்த மாதிரிக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டு நல்லா வரும். வெந்தயம் போட்டுக்கோங்க. வெந்தயம், கடுகு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சுக்கோங்க. பச்சை மிளகாவும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சின்ன வெங்காயம் பிடிக்கும்னா நீங்கள் சின்ன வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு நாலு பெரிய வெங்காயம் நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணி போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நல்லா சாட்டே பண்ணணும். அது நல்லா ப்ரௌனிஷ் வர வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு சாட்டே பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் தேவையான ஸ்பைசஸ் வந்து நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். தக்காளி கூட நீங்கள் வந்து மிக்சியில் ஒரு குறை குறைன்னு நீங்கள் அரைச்சி கூட நீங்கள் போட்டுக்கலாம். உங்கள் கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினா தான் அந்த கிரேவியோட கன்சிஸ்டன்சி நல்லா வரும். ஒரு நாலு தக்காளி வந்து பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி முன்னாடி சொன்ன மாதிரி தான் நீங்கள் அரைச்சி கூட நீங்கள் ஆட் பண்ணி நல்லா தக்காளி வதங்கணும். நல்லா மேஷ் ஆனால் தான் அதோட கிரேவியோட கன்சிஸ்டன்டே வரும். ஒரு நாலு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி தெளித்து விட்டு நீங்கள் வந்து வதக்கினா அடி பிடிக்காது. நீங்கள் அப்படியே விட்டுருந்தீங்கன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். மஞ்சத்தூளை, அதுக்கப்புறம் மிளகாத்தூள், தனியா, அதுக்கப்புறம் குழம்புத்தூள் எல்லாம் ஆட் பண்ணி நல்லா போட்டு கன்சிஸ்டன்ட்டு கம்மியாக இருந்ததுனால இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து அதுக்கப்புறம் அதிகமாகவே போட்டேன். சில்லி பவுடர், டர்மரிக், தனியா, குழம்புத்தூள் இன்னும் எக்ஸ்ட்ராவே போட்டேன். நல்லா சாட்டே பண்ணிக்கிட்டேன். நீங்கள் இதில் வெஜிடபிள்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். முருங்கைக்காய், கத்திரிக்காய் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் முருங்கைக்காய், கத்திரிக்காய் ஆட் பண்ணி நீங்கள் செஞ்சீங்கன்னா அது வேறு மாதிரி டேஸ்ட் வரும். இந்த மாதிரி பண்ணால் கூட டேஸ்ட் நல்லா தான் வரும். ரெண்டுமே வேறு விதமாக தான் இருக்கும் டேஸ்ட்டு. நீங்கள் இந்த மாதிரியும் ட்ரை பண்ணுங்கள். வெஜிடபிள்ஸ் போட்டு கூட ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் சாட்டே பண்ணிவிட்டு புளி தண்ணி கரைச்சி வச்சுருந்தேன். புளி தண்ணியிலேயே மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அப்புறம் குழம்பு மிளகாத்தூள் எல்லாம் போட்டு ஆட் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் இந்த கொஞ்சம் ப்ரான் போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கிட்டேன். ஏன்னா ப்ரான் போட்டுட்டு அதுலேயே தண்ணி விட ஆரம்பிக்கும். அதனால் ரொம்ப தண்ணி விடக்கூடாது. நம்ம கொஞ்சம் தண்ணி கம்மியாகவே விட்டு நீங்கள் கொதிக்க வைங்க. 5 to 5 minutes கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் சொன்னால புளி தண்ணி வந்து கரைச்சி வச்சுருந்தேன் என்ன, அதில் வந்து கொஞ்சம் ஊற்றிடுங்க. ஊற்றி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. ஒரு கால் மூடி தேங்காய் அரைச்சி வச்சுருந்தேன். அதை எடுத்து பால் எடுத்து தனியாக எடுத்து வச்சுருந்தேன். ஏன்னா தேங்காய் பால் கொஞ்சம் ஆட் பண்ணால் அந்த கிரேவி வந்து கொஞ்சம் திக்காக மாறும். நெக்ஸ்ட்டு டேஸ்ட்டும் ஒரு வித்தியாசமாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். நீங்கள் வந்து இது இட்லி, தோசை, இடியாப்பம், சூடான ரைஸ் எல்லாத்துக்கும் இது சூட் ஆகும். ஒரு தேங்காய் பால் விட்டோடனே நம்ம ஒரு 5 minutes கொதிக்க விடணும். கொதிக்க விட்டோன்னே அந்த எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரும். அதுக்கப்புறம் நான் ஒரு கொத்தமல்லி எல்லாம் தூவி ரெடி பண்ணிட்டேன். கடைசியான இப்படி தான் இருந்தது ப்ரான் குழம்பு. ரொம்ப நல்லா இருந்தது. நெக்ஸ்ட் டைம் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.